வெல்கம் டு மை சேனல் பாசிட்டிவ் வைப்ரேஷன். வணக்கம் மாணவர்களே, நாம் இப்போ ஆடி பாடி மகிழ்வோம் அப்படிங்கிற பாடலை ரெண்டு பகுதியாக பிரித்து முதல் பகுதியில் ஆறு வரி பாடல் நம்ம படித்து முடித்தாச்சு. எல்லோரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இரண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் ஏழு வரி இருக்குது, அதை நாம் இப்போ அடுத்ததாக படிக்க போகிறோம். தொடர்ந்து படிக்கலாமா? நான் இப்போ பாடலை நான் ஒரு முறை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அதுக்கப்புறமா நாம் இதனுடைய பொருளை தெரிஞ்சுக்கலாம், சரியா? எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஏட்டி நிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், ஔவை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம். நான் ஒரு தடவை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. எல்லோரும் சேர்ந்திடுவோம், ஏட்டி நிலே பாட்டு செய்வோம், ஐவகை நிலம் செழிக்க ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம், ஓடம் விட்டு கழித்திடுவோம், ஔவை மொழி கற்றிடுவோம், எக்காய் உறுதி கொள்வோம். இப்போ நான் இதனுடைய பொருளை சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. எல்லோரும் சேர்ந்திடுவோம் அப்படின்னு சொன்னால், நாம் எந்த ஒரு செயலை செய்யணுன்னாலும் சேர்ந்து செய்யணும், தனியாக செய்யக்கூடாது. சேர்ந்து செய்கிற செயல் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் நாம் எல்லாருமா சேர்ந்து தான் எந்த செயலையும் நாம் செய்யணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு, இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு ஆளாக செய்யும்போது என்னாகும், அந்த வீடை கண்டிப்பாக கட்டி முடிக்க முடியாது. எல்லாருமா சேர்ந்து செய்யும்போது தான் நிறைய ஒர்க் இருக்கும், அதில் நிறைய எல்லாருமா சேர்ந்து செய்யும்போது தான் அந்த வேலை எளிதில் முடியும். அதுதான் எல்லோரும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறது. ஏட்டி நிலே பாட்டு செய்வோம். ஏடு அப்படின்னா புத்தகம், நூல், ஓலைச்சுவடி இதையெல்லாம் சொல்லுவாங்க. பாட்டு செய்வோம், இப்போ செய்யுள் அப்படின்னா பாடல். இப்போ பாரதியார், பாரதிதாசன், ஔவையார் இவங்களையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க எல்லாம் நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பாடியிருக்காங்க. அவங்கள மாதிரி நீங்களும் தாய்மொழியாக தமிழ் மொழியை கற்று உங்களுடைய கற்பனை திறத்தினால, இப்போ இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, இதனால் நீங்கள் அந்த உங்களுடைய அந்த திறத்தினால் நீங்கள் என்ன செய்யணுமா, பாடல்களை நீங்கள் புதிதாக இயற்ற வேண்டுமா. இப்போ வார இதழ், மாத இதழ், மேகசின் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் எல்லாம் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம், பாடல்களை எழுத வேண்டுமாம். அடுத்து ஐவகை நிலம் செழிக்க. ஐவகை அப்படின்னா ஐந்து வகையான நிலங்கள். நாம் வாழக்கூடிய இந்த நிலப்பகுதியை முன்னோர்கள் ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து வகையாக பிரிச்சிருக்காங்க. நிலம் செழிக்க, இந்த நிலம் செழிக்கணும்னா நாம் இப்போ ஒரு மரம் நம்ம வளர்க்கணும். இப்போ மரம் வளர்த்தா தான் நம்ம என்ன செய்ய மழை பெற முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு நண்பனுக்கு ஒரு பிறந்தநாள் வருது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த மரக்கன்றை நீங்கள் என்ன செய்யலாம், அவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்கள அந்த மரம் நடுறதுக்கும் அதை தினசரி அதை தண்ணி விட்டு அதை பராமரிக்கிறதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம், உற்சாகப்படுத்தலாம். அப்போது வந்து இப்படி நிறைய மரங்கள் நடும்போது நமக்கு என்னது, மழை நமக்கு கிடைக்கும். அப்போது மழை பொழியும் போது நிலமும் செழிக்கும். நிலம் செழித்தால் நமக்கு நம்முடைய வாழ்வும் செழிக்கும். அதுதான் ஐவகை நிலம் செழிக்க. ஒற்றுமையாய் வாழ்ந்திடுவோம். ஒற்றுமையாக இருக்கிறதுனா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிப்போம். யார்கிட்டையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, சண்டை போடக்கூடாது. எல்லார்கிட்டையும் பேசி சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறது. யாராவது பேசாமல் இருந்தாலும் நீங்கள் போய் பேசி எப்போவுமே நாம் ஒற்றுமையாக வாழறது. இதுதான் ஒற்றுமையாய் வாழ்ந்துடுவோம். ஓடம் விட்டு கழித்திடுவோம். ஓடம் அப்படின்னு சொன்னால் படகு. இப்போ நம்ம மழைக்காலங்களில் நம்ம வீட்டுக்கு முன்பகுதிகளில் தண்ணீர் தேங்கி இருக்கும், பார்த்துருக்கீங்க தானே? அப்போ அந்த தண்ணீரில் காகிதம், காகிதம்னா பேப்பர், அதனால் அதில் கப்பல் செய்து விட்டு விளையாடுவாங்க. இதுதான் ஓடம் விட்டு கழித்திடுவோம். ஔவை மொழி கற்றிடுவோம். ஔவையார் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. ஆத்திச்சூடி,
கொன்றைவேந்தன், நல்வழி ஆகிய நூல்களை வந்து ஔவையார் எழுதியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் என்ன செய்யணுமா, இந்த நூல்களை கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஔவை மொழி கற்றிடுவோம். இதில் நிறைய நல்ல கருத்துக்களை அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் இந்த புத்தகங்களையெல்லாம் படிக்கணும். எக்காய் உறுதி கொள்வோம். எக்கு அப்படின்னு சொன்னால் இரும்பு, ஸ்டீல், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நமக்கு துன்பம் ஏற்படும் போது நாம் எப்படி இருக்கணுமா? இரும்பு மாதிரி எதற்கும் பயப்படாமல் அந்த துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டுமா? உறுதியாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு வீட்டுக்கு முன்னில் நம்ம என்ன செய்திருப்போம், ரோஜா செடியெல்லாம் நம்ம வளர்த்துட்ருப்போம். அதில் தினசரி என்ன செய்யும், ஒரு பூக்கள் பூக்கும் அப்படிதானே. அப்போ அது அந்த பூ வந்து ஒரு நாள் தான், அந்த பூத்த பூ ஒரு நாள் நிற்கும், அடுத்த நாள் என்ன செய்யும், அது உதிர்ந்து போகும். அப்போ அப்படிங்கிறதுக்காக அந்த ரோஜா செடி வருத்தப்படுதா, பூ உதிர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜா செடி என்ன செய்யலை, வருத்தப்படலை. அப்போ திருப்பி என்ன செய்யுது, அதிலிருந்து பூக்கள் பூக்குது. அதே மாதிரி நாமும் எதற்கும் கவலைப்படாமல் நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக என்ன செய்யணும், நமக்கு வரக்கூடிய துன்பங்களை நாம் எதிர்கொள்ளணும். சரி, எல்லாருக்குமே இந்த பாடப்பகுதி புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதை வாசித்து திருப்பி திருப்பி இதை வாசிங்க, உங்கள் நோட்டு புத்தகத்தில் இதை எழுதுங்க, சரியா? நாம் இப்போ அடுத்ததாக சொல் பொருள் இதைத்தான் பார்க்க போகிறோம். முதல்ல இசைவோடு, விருப்பத்தோடு, ஈகையோடு கொடுப்பது, அதாவது நம்ம பிறருக்கு கொடுப்பது, உவகையாய் மகிழ்ச்சியாய், ஏடு நூல் புத்தகம், எக்கு இரும்பு, ஓடம் படகு. இதை நீங்கள் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் புத்தகத்தில் எழுதுங்க. எழுதி வந்து இந்த பொருளை நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணுங்க, சரியா? அடுத்ததாக இந்த அறிந்து கொள்வோம் அப்படிங்கிற ஒரு பகுதியை கொடுத்துருக்காங்க புக்கில், பக்க எண் 5. இதில் வந்து 14 கேள்விகள் இருக்குது உங்களை பற்றி இது சொல்கிறது. இப்போ முதலாவதாக, எனது நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா. எனது நமது நாடு எது? இந்தியா. எனது மாநிலம், நமது மாநிலம் எது? தமிழ்நாடு. எனது மாவட்டம், நமது மாவட்டம் எது? கன்னியாகுமரி. எனது ஊர், இப்போ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கும் அப்படிதானே. அப்போ உங்களுடைய ஊரின் பெயரை நீங்கள் அதில் எழுதணும். எனது மொழி, நமது தாய்மொழி எது? தமிழ். அப்போ அது தமிழ்னு இதில் நீங்கள் எழுதணும். எனது பள்ளி, பதினி நவஜீவன் சிபிஎஸ்சி பள்ளி, நமது பள்ளியினுடைய பெயரை இதை எழுதணும். எனது வகுப்பு, நம் நீங்கள் எந்த வகுப்பு படிக்கிறீங்களோ 3வது வகுப்பு. அடுத்து என் ஆசிரியர், ஆசிரியர் பெயரை எழுதுங்க. என் நண்பர்கள், உங்களுடைய நண்பர்களோட பெயரை அதில் எழுதுங்க. வீட்டில் எனக்கு பிடித்தவை, இப்போ உங்களுக்கு என்ன வீட்டில் பிடிக்கும் அதை நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டு நீங்கள் என்ன எழுதுங்க அதில். பள்ளியில் எனக்கு பிடித்தவை, இப்போ நீங்கள் பள்ளிக்கு வராததுனால நீங்கள் 2வது வகுப்பில் வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் இதில் எழுதலாம். எனது திறமைகள், உங்களுக்கு பாடுற திறமை இருக்கலாம், பேசுகிற திறமை இருக்கலாம், உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை நீங்கள் என்ன செய்யணும் இதில் எழுதலாம். அடுத்து எனது திறமைகள் அது எழுதியாச்சு. அப்புறமா என் பெற்றோர், உங்கள் அம்மா அப்பா பேர் அதில் எழுதுங்க. அடுத்து பெற்றோரின் அலைபேசி எண் அப்படின்னா நம்ம மொபைல் நம்பர் இதில் எழுதிக்கோங்க, சரியா? இப்போ உங்களுக்கு இந்த பகுதி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இதில் எழுதியிருக்கிறேன், அதை பார்த்து உங்கள் நோட்டு புத்தகத்தில் எழுதுங்க. நல்லா இதை வந்து கேள்வியாக கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதனால் இதெல்லாம் படியுங்க, தொடர்ந்து படியுங்க. நன்றி மாணவர்களே. Thanks for watching this video.